இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். அதாவது இந்த விரை நார்மலா கீழே இறங்கி அந்த விதப்பைக்குள்ள வரணும். இது வராத ரீசன்னால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இது ஏன் நடக்குது? ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் கொஸ்டின். சோ இந்த அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் அப்படின்றது வெரி வெரி காமன் கண்டிஷன். நிறைய டைம் ஒரு 1 to 3% ஆஃப் சில்ட்ரன் அட் பர்த்லேயே இந்த ப்ராப்ளம் இருக்கும். சோ இந்த விதப்பைக்குள்ள வேற சரியா போய் சேரல, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்னு ஜெனட்டிக் ஃபேக்டரா இருக்கலாம். ரெண்டாவது, இந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் போது நிறைய ஹார்மோன்ஸ் தேவைப்படுது. அந்த ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்னால அந்த டெஸ்டிஸ் கீழே இறங்கி அந்த விதப்பைக்குள்ள போய் சேரும். நிறைய டைம் இந்த வயிற்றோட வளர்ச்சி, இதுல பிரஷர் இன்க்ரீஸ் ஆக அப்டமனுக்குள்ள அந்த டெஸ்டிஸ் அப்டமன்ல இருந்து அது கீழே இறங்கி அந்த ஸ்க்ரோட்டல் பவுச்சுக்குள்ள போய் சேர்ந்துடும். ஸோ எனி ப்ராப்ளம் இன் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் can lead to undecided testis or அந்த வேற இறங்காம வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பாதியில நிக்கலாம், இல்ல ஒரு அப்நார்மல் லொகேஷன்ல போய் இறங்கி நிக்கலாம். அடுத்தது, இந்த undecided testis இறங்காத டெஸ்டிஸ்னால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூஸ்வலா இது குழந்தை டைம்லயே நம்ம சைல்ட்ஹுட்லயே கண்டுபிடிச்சிடும். ஸோ சம்டைம்ஸ் இது பார்க்கல அப்படி சுச்சுவேஷன்ல பிகாஸ் ஆஃப் தி அப்நார்மல் லொகேஷன், மாறி போய் இருக்கிற லொகேஷன்ல இருக்கிறதால அதுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, சம்டைம்ஸ் சுத்திக்கலாம், டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா அந்த விரைக்கு வர ரத்த குழாய்கள் வயிற்றுல இருந்து கீழே விதப்பை வரைக்கும் வரும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி அப்நார்மல் லொகேஷன் இருக்கும்போது அந்த பிளட் வெசல்ஸ் ட்விஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் அந்த விரைக்கு சரியா போகாது. சடனா எமர்ஜென்சியா வயிறு வலியோ இந்த விரையில வலியோ அந்த சைல்டு அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் வரலாம். அப்புறமா நார்மலா இப்ப நம்ம கடவுள ஒரு இயற்கையிலே அமைஞ்ச சுச்சுவேஷன் எப்படின்னா, அந்த விரை விதப்பையில இருந்தா அதோட டெம்பரேச்சர் யூஸ்வலா லோயர் தென் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி. ஸோ இந்த மாதிரி ஆல்டர் டெம்பரேச்சர்ல லொகேஷன் இருக்கும்போது சம்டைம்ஸ் அது டியூமர் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ஹையர் சான்ஸ் அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்ல. ஸோ அண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும். மெயினா அந்த டெஸ்டிஸ் நார்மல் லொகேஷன் இருந்தாதான் அதோட ஃபங்க்ஷன், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே கரெக்டா நடக்கும். ஸோ வெனவர் தேர் இஸ் ஏ ப்ராப்ளம், டெஸ்டிஸ் நார்மல் லொகேஷன்ல இல்லை அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் த ஃபங்க்ஷன் இன்க்ளூட்ஸ் ஃபெர்டிலிட்டி ஆல்சோ இன் தி லாங் ரன். அதோ சைல்ட்ஹுட்ல நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்காது, பட் அவங்க வளர்ந்து பெரியவங்களா ஆகும்போது அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிசி ரெண்டு சைடும் டெஸ்டிஸ் கீழே இறங்கி வரலன்னா மோஸ்ட் லைக்லி அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் ஒரு சைடு அஃபெக்ட் ஆயிருந்தா கூட, இன்னொரு சைடு டெஸ்டிஸ் நார்மலா இறங்கி இருந்தா கூட 13% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு semenless sperms இல்லன்னு ஃபைனலா ரிப்போர்ட் வரும். So this means ஒரு சைடு ப்ராப்ளம் will always impact the functioning of the other testis also. So இது ரொம்ப எசென்ஷியல். நம்ம இதை சின்ன வயசுலயே சைல்ட்ஹுட்லயே அதை பார்த்து சரி பண்ணிடுறது பெட்டர். ஸோ அடுத்த கேள்வி இதுலயே லாஜிக்கலா நமக்கு வருது, எப்ப இதை கரெக்ட் பண்ணும்? சப்போஸ் நம்ம பார்த்துட்டோம் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பக்கம் வேற கீழே இல்லை அப்படின்னா எப்ப கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலா 6 to 12 months தான் ஐடியல் ஏஜ். ப்ரீவியஸ்லி அப் டு 5 years வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நவ் தே ஹவ் ஐடென்டிஃபைட் that even 2 to 3 years குள்ளவே அந்த நிறைய sperm production cells எல்லாம் இந்த டெஸ்டிஸ்ல டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. சோ அப்ப இந்த 2ல இருந்து 3 வயசுக்குள்ளவே நம்ம அதை கரெக்ட் பண்ணும். சோ the ideal age is somewhere around 6 to 12 months provided child ஃபிட்டா இருக்கிறதால. சோ இப்ப இந்த undecided testis வேற சரியா இறங்காததால ஹார்மோன் அஃபெக்ட் ஆகுமா? டெஸ்டோஸ்டிரான், எனக்கு இப்ப டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் இந்த மாதிரி undecided டெஸ்டிஸா இருக்கு, டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் குறைஞ்சு போயிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் நோ. ஏன்னா டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் ஈவன் இன் தி அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் தி நார்மல் டெஸ்டிஸ். சோ அதனால இப்ப நம்ம ஒரு டெஸ்டிஸ் இருந்தாலே நார்மல் மேல் டெவலப்மெண்ட், நார்மல் மேல் ஹார்மோன் செக்ரீஷன் இதெல்லாம் கரெக்டா நடந்துடும். சோ அதனால ஒரு டெஸ்டிஸ் வச்சே நம்ம நார்மல் ஆண்ட்ரோஜனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நார்மல் ஆண்ட்ரோஜனைசேஷன் வில் யூசுவலி ஹேப்பன், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் திஸ் இஸ் பேசிக்கலி ரிலேட்டட் டு தி ஃபெர்டிலிட்டி. So இப்போ ஒரு டெஸ்டிஸோட இருக்கிறவங்க can they become a father, can they be fertile enough அப்படின்னா again the question it's not a straightforward answer but a mixed response. அதாவது 80% of them will not have problem, but அந்த 15-20% of them will actually have lot of problems in the semen. ஒரு சைடு டெஸ்டிஸோட ப்ராப்பர் டெவலப்மெண்ட் இல்லாததால it will sometimes impact the opposite side too. மெயினா கவுண்ட் தான் உங்களுக்கு ஒரு இஷ்யூவா இருக்கும். சம்டைம்ஸ் சொன்ன மாதிரி ஒரு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் எல்லாம் இருந்தா அது இந்த அதர் டெஸ்டிஸோட ஃபங்க்ஷனிங்கும் சம்டைம்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எஸ் தே கேன் ஃபாதர் அ சைல்ட். அண்ட் ஈவன் வி ஹேவ் ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸ் ஒரு சைட் டெஸ்டிஸ் தான் இருக்குன்னு வந்தா கூட வி ஆர் ஏபிள் டு சக்சஸ்ஃபுல்லி கிவ் தம் குட் அவுட்கம்ஸ் அட் அவர் சென்டர்ஸ். ஸோ இந்த அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் இஸ் லைக் அன்டாக்ட் டாபிக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ நம்ம இதை more open and discuss பண்ணலாம் especially childhoodலயே குழந்தை develop ஆகும்போது இத பார்க்கணும். Pediatriciansக்கு ரொம்ப ரோல் இருக்கு இந்த ப்ராப்ளத்தை கண்டறியறதுல. அது தெரிஞ்சிட்டோம்னா next step நம்ம ஒரு urologist பார்த்து இத நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது so that your future becomes a little very safe. Thank you.